Hi friends, எல்லாருக்கும் ஈத் முபாரக். இந்த ரமதான் அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச ஸ்பெஷல் கிஃப்டை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல. அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை பார்க்கலாம். இது உங்க நிஷாரா டைரி. இது ஹோம்வே 13 பீசஸ் மார்பிள் கோட்டட் குக்வேர் செட். இது இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ இதில் 13 பீசஸ் இருக்கு. இது மார்பிள் கோட்டட், பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் இதை ரொம்ப நாளாக இவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். நான் வீடியோ பண்ணும்போதெல்லாம் இந்த கலர் இருந்தால் நல்லா இருக்கும் ஜெய் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தேன். ஸோ எனக்கு தெரியாமல் இந்த ரம்ஜான் அப்போது ஸ்பெஷலாக சர்ப்ரைஸாக இதை வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாரு. நான் இதை ஃபஸ்ட்டே அவர் சொல்லியிருந்தாரு, ஒன்ஸ் மானிட்டைஸ் ஆனால் வாங்கி தரேன்னு. அது மேக்ஸிமம் சொல்லி 6 மந்த்ஸ் 1 இயர் நியர்பை ஆயிடுச்சு. ஸோ நான் அதை மறந்துட்டேன். இப்போ சடனாக இந்த ரம்ஜான் அப்போது இது எனக்கு கிடச்சோன்னே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நான் இந்த வீடியோலேயே அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஜெய்மா. இந்த குக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நான்ஸ்டிக் மார்பிள் கோட்டிங்கு. இது இண்டக்ஷன்லேயும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 5 லேயர் நான்ஸ்டிக் கோட்டிங். இப்போ இது ரொம்பவே ட்ரெண்டாக இருக்குது. எங்கே போனாலும் அந்த 5 லேயர் நான்ஸ்டிக் கோட்டிங் இருக்கா அப்படின்னு தான் நம்ம பாத்திரம் வாங்கும் போதே கேட்டு வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த ஒவ்வொரு பேனோட திக்னஸும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 mm. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருந்தது நல்லா. இதுலேருந்து அந்த 13 பீஸும் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில டைம்ஸ் வந்து நம்ம மொத்தமாக வாங்கும்போது ஒரு சில பொருள் யூஸ் பண்ணாமலே இருப்போம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இதுலேருந்து எல்லா ஐட்டம்ஸும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதை நான் அன்பாக்சிங் பண்ணும்போது இது என்னென்ன அப்படின்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நம்ம இப்போது பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்துங்க. கண்ணாடி பொருள் இருக்கிறதுனால உடையாமல் இருக்கணுன்ற அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேக்கிங் தான். இது தவ்வா. தவ்வா ரொம்பவே சூப்பராக இருந்தது, ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு பேக்கிங் பேன். இந்த மாதிரி குக்கரி செட்டில் இப்போது பேக்கிங் பேன்லாம் வர்றது ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ரொம்ப இதுவும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. நெக்ஸ்ட்டு கேஸரோலோட மூடி அந்த பாத்திரம் அப்படியே. இது வந்து செகண்ட் சைஸு, ஃபஸ்ட் சைஸ் இதோட பெருசு உள்ள இருக்குது. இது வந்து செகண்ட் சைஸு, வந்து 22 சென்டிமீட்டர். இதை விட பெருசு வந்து 24 சென்டிமீட்டர். இதோட லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க அந்த கண்ணாடி. இது பிரியாணி பாத்திரம் மாதிரி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுற அளவுக்கு பேக் சைடில் இது பண்ணியிருந்தாங்க. பிடிக்கிற அந்த பிடி எல்லாமே வந்து மரம் மரக்கட்டாது. ஸோ ஹீட்டு தெரியாமல் அடுப்புலேருந்து எடுக்க முடியும் நம்மளால். இதில் 2 மரக்கரண்டி கொடுத்துருந்தாங்க. நான்ஸ்டிங்க்லையா நம்ம ஸ்டீலில் இது பண்ணால் கீரிக்கோன்றதுனால இது மரக்கரண்டி கொடுத்துருந்தாங்க. மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணால் நல்லது. சாஸ் பேனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. எனக்கு அதை இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இருந்ததில் குட்டியாக நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காஃபி வார்மர் வச்சுருந்தாங்க. நம்ம பாப்பாலாம் இருக்கிறதுனால அடிக்கடி பால் சட்டி வச்சு சூடு பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது இது. நெக்ஸ்ட்டு 24 சென்டிமீட்டர் அந்த கிராசர் ரோல். இது வந்துட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நல்லா ஹெவி பாத்திரம் மாதிரி இருந்தது. நம்ம வேறு ஏதாவது பாயில் பண்ணுற ஃபுட்டு எதுவாக இருந்தாலும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 கலர் இருந்தது, பட் இந்த கலர் வந்து எனக்கு ஸ்பெசிஃபையாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதை மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி, வாங்கினா இந்த கலர் வாங்கணுன்னு. ஸோ அதை இந்த கலர் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. இதை நமக்கு பார்க்கும்போது அந்த கல் ஐட்டம்ஸில் குக் பண்ணி சாப்பிட்ற ஃபீல் இருக்குது. மார்பிள் தான், பட் என்னென்னா அந்த கலர் சொல்கிறேன், கலர் வச்சு சொல்லும் போது அந்த மாதிரி இருக்குதுன்னு. இது வந்து ஓக் பேன். இதில் வந்து குழம்பெல்லாம் பண்ணும்போது நல்லா நம்ம மூடி வச்சுட்டு பண்ணுற அளவுக்கு லிட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. பாத்திரமும் இது வந்து ஓரளவுக்கு நல்ல பெரிய பாத்திரமாக தான் இருக்குது. ஒரு 6 பேர் அளவுக்கு நம்ம குழம்பு வைக்கிற அளவுக்கு நல்ல பெரிய பாத்திரம் தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரையிங் பேன் இருந்துச்சு. ஃப்ரையிங் பேனும் நல்லா சூப்பராக இருந்தது, ஆனால் இதுக்கு லிட் இல்லைங்க. ஓவராலாக பார்த்தா எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. குறை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு பிடிச்ச பொருளாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக இதுக்கு ரிவ்யூ சொல்லணும். ஏன்னா இதை பார்த்து ஒருத்தவங்க வாங்குவாங்கன்றதுக்காக நான் எல்லாமே ஓகேவாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.